வெறுப்பு இல்லாமல் எதையும் செய்யும் அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்களை பொறுத்தவரை உங்களது வாய்த்திறமையால் பலரது மனதை வென்று காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனாலும் எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் அதிக வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றபடி வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். அலுவலகத்தில் பணிபுரியோருக்கு புதிய பொறுப்புகள், சற்று பணிச்சுமையை அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையில் மன ஒற்றுமை ஓங்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு குறையும். பிறர் உங்கள் உதவியை நாடி உங்களை தேடி வருவார்கள். மேலும் இந்த மாதம் 10ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து பலவீனம் அடைவதால் மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் வந்து போகும். பிள்ளைகளால் அலைச்சல், செலவுகள் இருக்கும். அவர்களின் உயர்கல்வி, உத்தியோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சற்று தாமதமாகும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் விஸ்வரூபம் எடுக்கும். இருப்பினும் அவற்றின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு தூக்கம் குறையும். நீண்ட நாட்களாக போக நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சூரியன் சாதகமான வீடுகளில் செல்வதால் உங்களின் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெற வைப்பார். பெண்களை பொறுத்தவரை உங்களிடம் இருந்த அலட்சிய போக்கு மாறும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஆதரவாக இருப்பார்கள். கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் எல்லோராலும் பெருமையாக பேசப்படுவார்கள். நினைத்ததை நிறைவேற்றி காட்டும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மாணவ மாணவியர்களை பொறுத்தவரை கல்வியில் கவனம் செலுத்தி வெற்றி காண்பார்கள். இந்த மாதத்தில் ஞாயிறு, வெள்ளி, வியாழன் ஆகிய தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக அமையும்.